Mr. Shaina Lal, to welcome the gathering and throw some light on the experience in the event. மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். ஸோ அதில் உங்களை வரவேற்பதில் நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ முதலாவது நான் வரவேற்க விரும்புகிறது நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு. ஸோ அவரை நான் தலந்தார்ந்து இங்கே வரவேற்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு நிறைய பாஸ்ட் சேர்ஸ் வந்திருக்கிறாங்க, அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அப்புறம் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்ம இந்த மாமோதரி விழாவை நடத்துறதுக்கு நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நான் லிஸ்ட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகிடும், எனக்கு 3 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்மளோடு இருக்கிறாங்க, அவங்கள தான் அவங்க வந்து தான் இவர்கள் காரியத்தை செயல்படுத்தினார்கள், அவர்கள் செய்த காரியத்தை மக்களிடையுமே போய் சேர்த்தார்கள். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸையும் நான் ரொம்ப வரவேற்கிறேன். அப்புறம் நம்ம எல்லா ஆஃபீஸஸ்லேயும் உள்ள சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் கொடுத்துருந்தோம், வாலண்டியர்ஸ் கொடுத்துருந்தோம் அவங்க இன்ஸ்டியூஷன்லேருந்து, அவங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். அப்புறம் ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கவே முடியாது, நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கிறீங்க. ஸோ அவங்களையும் நான் வரவேற்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஓஏ மெம்பர்ஸ், நம்மளை நாமளே வரவேற்றுக்கிறோம், உங்கள் சார்பாக உங்களையும் என் சார்பாகவும் எல்லாரையும் நாமளே வரவேற்றுக்கிறோம். நான் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளவு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணியிருப்போம், இந்த அளவுக்கு நம்மளுக்கு அனுபவம் வந்து நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் கிடைக்காது. நம்ம ஒரு கல்யாணம் நடத்தலை, நம்ம கிட்டத்தட்ட திருக்கல்யாணமே நடத்திட்டோம். ஸோ இனிமேல் நம்ம வீட்டில் கல்யாணம் நடத்துகிறதோ, ஒரு காதுகுத்து விழாக்கள் நடத்துகிறதோ, எந்த விழாக்களுமே நம்மளுக்கு ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம நடத்திடலாம். அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கெயின் பண்ணியிருக்கிறோம். நம்ம அரசு அதிகாரிகளோடு நாம் உறவாடுவதாக இருக்கட்டும், அவர்களோடு நம்ம பழகுவதாக இருக்கட்டும், அவரை எப்படி மரியாதை கொடுப்பதிலிருந்து, அரசாங்கத்தினுடைய ப்ரோட்டோகால்ஸ் என்னன்றதுலேருந்து, டீலர்ஸ்டே எப்படி ஸ்பான்சர்ஸ்டே எப்படி டீல் பண்ணணுன்றதெல்லாம் விக்ரந்த் அவ்வளோ அருமையாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாப்புல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முதன் முதலாக நாங்கள் பஸ்ஸில் போகும்பொழுது அந்த ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட்டு பஸ் ட்ரிப்பு ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்களுக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒய்ஐ மாமதுரையில் தான் எங்களுக்கு கிடைச்சது. பாலாஜி சிரிக்கிறாப்பில் கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒரு அருமையான ஃபர்ஸ்ட் ரைட். ஸோ அந்தளவுக்கு நம்ம அருமையாக போனோம். அப்புறம் வந்து எந்தவித ஃபண்டே இல்லாமல் எப்படி ஈவெண்ட் நடத்தணும் அப்படின்னு நம்ம தீபக்கிட்டேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ எப்படி க்ரௌடுக்கு பொன்குமார்ட்டிருந்து க்ரௌடை எப்படி கேதர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேன் பண்ணோம். எபோவால் வந்து காற்றே இல்லாத இடத்தில் பட்டம் விட கற்றுக் கொடுத்த ஃபசல் இருக்கிறாப்புல. ஸோ நான் ஓவராலாக சொல்ல முடியல, 3 மினிட்ஸ் தான், அதுக்காக நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ காற்றே இல்லாத இடத்துல எப்படி பட்டம் விடுறது அப்படின்னு ஃபசல்கிட்ட இருக்கட்டும். ஒரு பொருளுக்கு
எத்தனை முறை பார்கெயின் பண்ணலாம் அப்படின்றத நான் பைசல் கற்றுக்கிட்டேன். பார்கெயினிங்கில் எத்தனை ஸ்டெப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறையா கற்றுக்கிட்டோம். இரவு ஒரு மணிக்கு தூங்கி, நைட்டு ஒரு மணிக்கு தூங்கி, காலையில் நாலு மணிக்கு மேரத்தானுக்கு எப்படி எந்திரிக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக போகிறது, எல்லோரையும் எல்லோருக்கும் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், எப்படி யார் யாரை நடத்தணும். இட்ஸ் அன் அமேசிங் லேர்னிங் ஃபார் எவ்ரிபடி, நோ டவுட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, த லேர்னிங் வேர் இட் ஸ்டார்டட், இட் இஸ் அன் த இனிஷியேஷன் ப்ராசஸ். அண்ட் அகெயின், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் த ஹார்ட். ஆஃப்டர் எஸ்பெஷலி ஆஃப்டர் 11 இயர்ஸ் ஆர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாமதுரையை திரும்ப எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டடாக விக்ராந்த் வாஸ் டெல்லிங் இந்த மாதிரி டே ஏதாச்சும் ஒரு பெருசாக ஒரு ஈவெண்ட் பண்ணணும், பெருசாக ஒரு ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அவர் எப்பயுமே சங்கர் மாதிரி தான், சின்ன பட்ஜெட்டில் எதுவுமே அவர் யோசிக்க மாட்டார் விக்ராந்த். எங்கேயாச்சும் இந்த டைலாக் தான் நான் ஒரு எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கிற பார்த்தியா நீ அப்படிங்கிறது தான் நான் ஒரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு மூணு நாள் வாட்டி சொல்லிவிட்டேன் அப்படி, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மீட்டிங் எனக்கு தெரிஞ்சு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படி, பிடிஎஃப் எல்லாம் நாலு ஆஸ்பெக்ட்ஸ், பிஸ்னஸ் ஹெல்த் இதெல்லாம் வந்து எங்களுக்குள்ள நடந்தது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் வித் எஃபர்ட்ஸ் ஆஃப் சோ மெனி யங் இந்தியன்ஸ். பட் இஃப் இட்ஸ் மிஸ்டர் விக்ராந்த் கார்மேகம் டு டேக் அஸ் த்ரூ த ஜேர்னி ஆஃப் மாமதுரை விழா அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் வித் அ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ப்ளீஸ். மெம்பர் ஹானரபிள் எம்பி சு வெங்கடேசன் சார், பாஸ்டர்ஸ், ஸ்பான்சர்ஸ், ஹேம் ரேடியோ கம்யூனிகேஷன் டீம், ஹெரிட்டேஜ் வாக் இன்டாக்ட் டீம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் மை ஃபெலோ வய மெம்பர்ஸ் ஹூ ஆர் கிவன் இட் ஆல் ஃபார் திஸ் ஈவெண்ட், ஐ வெல்கம் யூ ஆல் அண்ட் வெரி குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். லாஸ்ட் மினிட் எக்ஸிகியூஷன் இருந்துச்சு, கிரவுண்ட் லெவல் எக்ஸிகியூஷன் எல்லாமே டீம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் இது நடந்துருமா அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் வந்து முந்தைய நாள் ஈவினிங் வரைக்கும் இருந்துச்சு. அதே மாதிரி அது நெக்ஸ்ட் டே நடந்தது. திஸ் ஹேப்பன் வித் தெவால் 2023 அண்ட் தட் வாஸ் அ டைம் ஐ டோல் டு ஃபைசல், திஸ் டீம் இஸ் வேர் லெவல், இந்த டீம் வச்சு நீங்கள் எந்த லெவலில் வேணாலும் நம்ம ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்றாப்புல எனக்கு அப்ரிசியேஷன் மீட்டிங் நடந்துச்சு. எனக்கு அப்ரிசியேஷன் மீட்டிங் நடந்த போது திஸ் இஸ் ஹவ் அவர் மெம்பர்ஸ் ஃபெல்ட் வென் ஹீ ஸ்போக், ஆனால் அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் எப்படி ஒரு சீன் வரப்போகுது அப்படின்றத. பட் செம்மையா அதர் வி லேண்டட் அப் ஹியர். இது இந்த சீன்லேருந்து மாறி நீங்கள் நிறையா முடிஞ்சதுனால எல்லாமே ஹாப்பி நோட்டில் இருக்கிறதுனால ஐ திங்க் திஸ் இஸ் குட் ஒன் டு டேக் அலாங் வித் திஸ். ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் ஹவு திஸ் என்டையர் திங் ஸ்டார்டட். அதே மாதிரி இது நடக்க போகுது அப்படின்னு இந்த இவால்வ் எல்லாம் பேசி ஃபைசல்ல சொன்னதுக்கப்புறம் இது நடக்க போகுது அப்படின்றத வந்து ஆனுவல் டேயில் சொன்னாங்க. அப்போ கூட இது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா, இருக்குது ஆனால் இல்லை, இப்படி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் த செகண்ட் ஸ்டெப் இன் திஸ் ஜேர்னி. அப்புறம் த ரியல் மூமெண்ட் திஸ் ஹேப்பன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு January 20th அன்றைக்கி நீங்கள் அந்த மீட்டிங்கை வந்தீங்கன்னு எனக்கு தெரிலனா, ஆனால் அன்றைக்கி நீங்கள் வந்தபோது தான் அஃபீஷியலாக வி டோல்ட் அவுட் சம்திங் லைக் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்ற போது திஸ் ஹேஸ் டு ஹேப்பன் அப்படின்றத ஐ திங்க் வி ஆல் ஃபெல்ட் ஸ்ட்ராங்லி இன்சைட். அண்ட் ஐ ஹாவ் டு டெல் திஸ் எம்பியாக இன்ட்ரடியூஸ் ஆனோம் இன்னைக்கு உண்மையிலே வி ஃபீல் இஸ் அ பிரதர், எல்டர் பிரதர், தட்ஸ் ஹவ் ஹி ஹஸ் ட்ரீட்டட் அஸ் இன் டே. அதாவது எம்பியாக வெளியில் ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு ஒரு ஹோட்டலில் போகிறோம், அப்புறம் அதே ஹோட்டலில் 7 மணிக்கு நைட்டு ஆரம்பித்து ஒரு 12-1 மணி வரைக்கும் மீட்டிங் போச்சு, அப்புறம் அதே மீட்டிங் 8 மணிக்கு அவர் வீட்டில் ஆரம்பித்து 1 மணிக்கு அவர் வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ தட் இஸ் ஹவு திஸ் வான் க்ரூ ஆன் அஸ் அண்ட் டுடே வி ஆர் ரியலி ஹாப்பி டு சே லைக் வி ஹேவ் அனதர் எல்டர் பிரதர் வித் அஸ் அண்ணா. ஸோ வித் தட் செட் வி வுட் லைக் டு ஃபெலிசிடேட் ஆர் வெரி ஓன் எம்பி சு வெங்கடேசன் சார். I would like to have all the pastors on the dais, please. To call upon Pothi's representative.
இந்த அரங்கத்திலே கூட இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஒரு மகிழ்ச்சியானதெல்லாம் விக்ராந்தோடைய ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அவருக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு சினிமா வெறியன் உள்ளே இருக்கிறான்றது. இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து திரைப்பட கலைஞர்களை கூப்பிடணும்னு நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன் அவ்வளோ சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. இவ்வளவு ஊறி கடற்கரைங்க அதுக்குள்ளே அப்படின்றது இப்போ தான் எனக்கு புரியுது. எனக்கு எதுக்கு இவங்க திரைப்பட கலைஞர்களை இவ்வளவு மீண்டும் மீண்டும் அழுத்துறாங்கன்னு எனக்கு புரியலை. எனக்கு அதை கூட்டத்தை எப்படியும் கூட்டிடலாம், அதுக்கு நாம தேவையில்லை இல்லையா. ஒரே ஒரு சினி ஆக்டர் வந்துட்டு அவர் 30,000 பேர்த்தை கூட்டிடலாம், 20,000 பேரை கூட்டிடலாம். பட் மாமதுரை விழா அப்படின்ற பொழுது அதுக்கு ரொம்ப அதை தாண்ட நிறைய அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை சதச்சிடக்கூடாது அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப கவனமாக இருந்தேன். அதனால தான் அவங்க திருப்பி திருப்பி சொன்னப்போ கூட நான் யாருக்குமே ஃபோன் பண்ணவே இல்லை. எந்த சினி ஆக்டருக்கும் ஃபோன் பண்ணுறேன். நம்ம கூப்பிட்டா நிச்சயம் வந்து ஒரு மிக உயரத்தில் இருக்கிற 10 பேர்த்தையாவது ஒரு 1 வீக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட முடியும். நம்ம மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்குறாங்க நம்மனா மதுரை மேலே. ஆனாலும் வந்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வேறு அர்த்தமும் வேறு கனமும் பொருளும் இருக்குது. அதை சதச்சிடக்கூடாதுன்றதுல நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இவ்வளவு தூரம் ஒவ்வொரு காட்சிக்கும் இவ்வளோ யோசித்து அதுக்குள்ளே வந்து திளைத்து இருக்கிற ஒரு மனிதரை பார்க்குறேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ப்ரெசன்டேஷன். உண்மையிலே நான் வந்து நிறைய நேரம் எடுத்துக்கல. பட் நீங்கள் எல்லாருமே சொன்னது வந்து இந்த இந்த இதில் காட்டினது போகிற அந்த ஜனவரி 20ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லையா, அன்னைக்கு வந்து நான் வந்தேன். ஏதோ சிஐஏயுடைய ஒய்ஐயுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு ஃபைசலுக்கு தெரியாது, அவர் ஃபோனில் தான் பேசிக்கிட்டே இருந்தார். அழைப்புகள் நேரில் கொடுக்கவா அப்படின்னு கேட்ட பொழுது கூட வேண்டாங்க, வாட்ஸ்அப்பில் மட்டும் கொடுங்க மட்டும்தான் சொல்லித்தானே. அப்போ டெல்லியில் பார்லிமெண்ட்டில் இருந்தேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. வந்த பிறகு இவங்க எல்லாருமே மாமதுரை பற்றி பேசினாங்க. வழக்கமாக இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருத்தவங்க யாராவது பேசுவாங்க என்கிட்ட, சார் திருப்பி மாமதுரை நடத்தணும் சார் அப்படின்வாங்க. திடீர்னு ரோட்டில் போகிறப்ப நிறுத்திலாம் எப்படிங்க மாமதுரை நடத்தணும் ஒருத்தனை கோபத்தோடு கேட்டிருக்காரு. எம்பியாலாம் இல்லாதப்பெல்லாம் நடத்துறீங்க, எப்போ நடத்த மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆசை அப்படின்றதான் நான் ஜனவரி 20ஆம் தேதி மேடையிலேருந்து கடந்து போனது அவ்வளோதான். சரி அப்படி ஒரு ஆசையோடு இருக்கிறாங்க, நல்லது வாழ்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு திருப்பி வெற்றி பெற்றதுக்கு பிறகு நான் பார்க்க வர்றோம் அப்படின்ற பொழுது திருப்பி மாமதுரை சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பரவாயில்ல, உண்மையிலே நீங்கள் அது ஒரு ஈடுபாட்டோடு இருக்கிறீங்கன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. ஆனால் என்னென்னா தேதி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பல நிகழ்ச்சிகள் சொன்ன மாதிரி வந்து நிறைய நிகழ்ச்சியெல்லாம் வந்து முடிவு பண்ணிவிட்டு வந்திருக்கிற ஒரு ஸ்டேஜில் என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் விட்டுற வேணாம் இவ அப்படின்ற எண்ணம் மட்டும் எனக்கு இருந்தது. ஆனால் கடுமையான நெருக்கடி, ஒரு 20 நாள் பார்லிமெண்ட்லேயும் இருக்கணும், அந்த நாள் தான் உங்கள்னு வச்சுருக்குறாங்க. ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இணைந்து இந்த வேலைகளை செய்தோம். நான் பார்த்தது வந்து நிறைய, நேற்றைக்கு கூட ஒரு நண்பர் எழுதியிருந்தார், மதுரையினுடைய ஒரு முக்கியமான அகாடமிஷியன் வந்துட்டு அவருடைய முகநூல் எழுதியிருந்தார், மாமதுரை வந்து எங்கள் வந்து எனக்கு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு எழுதியிருந்தார். நான் ரொம்ப ரசித்து படித்தேன் அதை. அவரை வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஜெய்ப்பூர் புக் ஃபெஸ்டிவல் இதெல்லாத்தையும் சொல்லி நான் அப்படி இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு எழுதியிருந்தார். முதல்ல அப்படி ஒரு டார்கெட்டோடு நம்மளை பார்த்ததே நமக்கு வெற்றி. அது நம்மளை விட ஒருத்தர் நல்லா கனவு கண்டிருக்காங்க, அவர் அதுக்கு நம்ம வாழ்த்துறோம். அந்த கனவு நமக்கு உண்டு. ஆனால் வந்து மதுரையில் ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய சிக்கல்னு சொல்லிட்டு. அது இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னும் அது அவ்வளவு ஏன்னா அப்படி பழக்க கோவையில் செஞ்சிடலாம், சென்னையில் பண்ணிடலாம், அங்கெல்லாம் பட்டங்கள் எளிதில் பறக்கும். இங்கே பட்டங்களை பறக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், ஆனாலும் வந்து அது நான் முதலே அவங்ககிட்ட அதான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனாலும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய, நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். அதனால தான் இவ்வளோ தூரம் அரசு நிர்வாகத்தை வந்து நம்மளால் ஒழுங்கு பண்ணி இந்த அவங்களுடைய பங்களிப்பை கொண்டு வர செய்ய முடிந்தது. அந்த வகையில் வந்து இதில் வந்து நிறைய குறைகள், நம்ம முதலே சொன்ன மாதிரி நிறைய குறைகள் அல்லது விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் 11 வருஷத்துக்கு பிறகு திருப்பி அதை நடத்துறது என்ற அந்த ஒரு விஷயமே எல்லா வெற்றியும் விட சிறந்த வெற்றி என்பது என்னுடைய கருத்து. எனவே அதை செய்த வந்து ஒய்ஐ டீமுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள் மகிழ்ச்சி.
நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே கேட்டாங்க, எங்கே சார் வந்து வந்தாங்க, என்ன சார் புதுசாக இருக்கு ஒய்ஐன்னு எல்லாரும் ஒரு முக்கியமான ஆங்கில பத்திரிகையினுடைய பொறுப்பாளர் உட்பட தான் கேட்டாங்க. நான் அது பல வருஷமாக இருக்கிறாங்க, இந்தியாவிலும் இருக்கிறாங்க. பட் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்படி ஒரு மாஸ் மூமெண்ட், இவ்வளோ ஒரு மிகப்பெரிய மக்கள் விஷயத்தை செய்கிற பொழுது அதுக்கு கிடைக்கிற வெளிச்சம், அதுக்கு கிடைக்கிற பொறுப்புணர்ச்சி, அது வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், இதெல்லாம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு நிறுவனங்களில் நிறைய வெற்றிகள் கிடச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் வைத்திருக்கிற அமைப்புகளில் நிறைய வெற்றிகள் கிடச்சிருக்கலாம். ஆனால் வந்து இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுக்குற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கு இணை வந்து எதுவுமே கிடையாது. எனவே அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைந்தது தான் இதில் மிக முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். அதே போல் மதுரை சார்ந்த எல்லாருமே இப்போ இவ்வளோ புறம் கோவப்படுறாங்க, அல்லது இன்னும் நல்லா இருந்துக்கலாம், இவ்வளோ இதெல்லாம் பண்ணிக்கலாம், எனக்குமே தெரியும் இவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் இன்னும் நிறைய செஞ்சுக்கலான்னா அதெல்லாம் அடுத்தடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக செய்ய முடியும், இதை விட சவால்கள் இன்னும் அதிகமாகவும் இருக்கும். அது ஒன்றும் சாதாரண விஷயம், ஏன்னா மனிதர்களை இணைக்கிறது தான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமானது. அது வந்து வெவ்வேறு துறைகளில் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே ஒய்ஐன்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து செஞ்சுட்டு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு இந்த இது போன்ற ஒரு வரலாற்றில் நம்ம தான் பேசுகிற மாதிரி உலகத்தில் இப்படி ஒரு நகரம் கிடையாது, இந்தியாவிலையும் இப்படி ஒரு நகரம் கிடையாது. இவ்வளோ பெரிய 2600 வருஷ வரலாறை கொண்டு இன்றைக்கும் ஒரே இடத்துல இருந்து இயங்குகிற நகரம். அப்போ அந்த நகரத்துக்கு மேலே நின்று அதனுடைய ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் வந்து பொறுப்பேற்று நாங்கள் ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற சொல்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கான வலிமை வந்து மிகப்பெரியது. அதை எடுக்க வர்றப்பொழுதே நமக்கு வந்து அதுக்கான தகுதி இருக்கான நம்ம 100 தடவை யோசித்து யோசித்து தான் நம்ம வருவோம். எனக்கெல்லாம் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த யோசனை இருக்கும், இதுக்கு நாம் பொருத்தமானவரா, இதுக்கு நாம் தகுதியானவரா. பட் நம்மளோட தகுதியானவங்க இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு வேறு ஆள் இல்லை, நம்ம தான் தகுதியானவர், நம்ம நினச்சிட்டு நம்ம வரணும், அப்படி தான் வர முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து சிஏஐயுடைய இந்த ஒய்ஐ டீம் வந்து இன்னும் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்குறீங்க. நிச்சயமாக இது ஒரு புது செக்ஷன் தான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நகரத்தில் வந்து வணிகர்களோட இணைஞ்சு வேலை பார்த்துருக்குறோம், வந்து தொழிலாளிகளோட இணைஞ்சு வேலை பார்த்துருக்குறோம், மாணவர்களோட இணைஞ்சு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்குறோம். பட் இப்படி ஒரு தொழில் முனைவோர்கள் கொண்ட ஒரு டீம் செய்கிற பொழுது அது இன்னும் ரொம்ப வலிமையான இது பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே இந்த டீம் ரொம்ப நல்லா பண்ணீங்க, புது புதிய விஷயங்கள் எல்லாத்தையும் தொட்டுட்டீங்க. அதில் வந்து சக்ஸஸ் ஆகலாம் அது போகணுங்களா, வந்து சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, முதல் நாள் இனாக்ரேஷன் செஷன் முடித்து வெளியில் வந்தோடனே நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க. அதில் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய நிருபர், மதுரையினுடைய முக்கியமான நிருபர் கேட்டார், நீங்கள் வந்து சோஷியல் மீடியா கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு கொடுக்க மாட்டீங்களா ஏன்னு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு லீடிங் இங்கிலீஷ் மேகசின், இங்கிலீஷ் டெய்லியோடைய வந்து சீனியர் ரிப்போர்ட்டர், அப்போ வந்து உண்மையிலே வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்குரிய ஒரு மீடியத்தை நீங்கள் பிடிக்கிறதுனால் அது என்ன எஃபெக்ட் உருவாகுதுன்றது ட்ரெடிஷ்னல் மீடியத்திலேருந்து வர குரல். பாரம்பரியமான ஒரு பத்திரிகையில் இருந்து ஏன் நீ வந்து இன்ஸ்டாகிராமுக்கோ அல்லது சோஷியல் மீடியாவுக்கோ நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னப்போ அப்போ தான் தெரியும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்ற நான் உட்பட வந்து அதை யோசித்தேன். ஸோ அடுத்த ஜென்ரேஷனோட கனெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமானது. அதே போல் புது புதிய டபுள் டெக்னாலும் சரி, அல்லது வந்து கைட் இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, புதுசு புதுசாக நிறைய யோசிக்கிறீங்க. இன்னும் வருகிற காலங்களில் நிறைய யோசிக்கிறோம். நான் அதை எல்லாத்தையும் கடந்து ரொம்ப வியப்பாக ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது உங்களுடைய எல்லா டீமும் அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு வந்து இந்த ஒர்க்கை பார்த்தது இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. எல்லா இடத்துக்கும் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் எல்லோரும் இவ்வளோ சின்சியராக பார்த்ததும், அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு டீம் மெயின் டீம் மட்டும் பார்க்கலாம், மற்ற டீம்லாம் வந்து கொஞ்சம் அந்தந்த மாதிரி இருக்கும். நான் இதில் பார்த்தது வந்து எல்லோரும் வந்து அவ்வளவு இன்வால்மெண்ட்டோட. நான் நேற்றைக்கு ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே பார்த்தா வந்து ஒரு டவல் இருந்தது, ஒய்ஐ எல்லாமே போட்டு சிஐ டவல் ஆச்சு, என்ன இது அப்படின்னு டவல் எடுத்து பார்க்குறேன். வந்து இல்லை, நான் ஒரு நாள் வந்து தொல்லியல் பயணத்துக்கு போயிருந்தேன், அங்கே இந்த டவல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அப்படியா? நார்மலாக நான் கூட இருந்து டவல் கொடுக்கல எனக்கு. அவர் ரொம்ப சொன்னாங்க, இல்லை ரொம்ப நல்லா பண்ணாங்க, அவங்க சம்மந்தமே இல்லாத மிக மிக முக்கியமான இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு நபர்னு நான் நம்புகிற மதிக்கிற ஒரு நபர். அவங்க வந்து அவர் வந்து இதுக்குள்ளே வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து சத்தம் இல்லாமல் ஒருவேளை நம்மளை செக் பண்ணுறதுக்காக வந்தாரா இல்லை இது என்ன பண்ணுறாங்க வந்தாரான்னு
ஏதோ ஒரு டீமில் போய் இந்த தொழில் பயணத்துக்குள்ளே போயிருக்கிறாரு. சாப்பாடு கொடுத்தது, டிஃபன் நீங்கள் கொடுத்தது, தண்ணி கொடுத்தது, எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக சொன்னார். அது நமக்கு தொடர்பே இல்லாத ஒரு இடத்துலேருந்து ஒரு குரல் வருதுல்ல, இந்த குரல் தான் வந்து நம்முடைய வெற்றியினுடைய சாட்சியினுடைய குரல் தான். ரொம்ப நேரம் திரும்ப பார்க்கணும். அது ஒரு சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு பொறுப்பாக நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. மற்றபடி பெருசு சிறுசு அப்படின்றதுலாம் ரெண்டாவது விஷயம். அப்புறம் வந்து நிர்வாகம், பொதுமக்கள் இதெல்லாம் இணைக்கிறதுல இந்த வருஷங்கள் இருந்த இடைவெளிகளெல்லாம் அடுத்த வருடம் இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு போனால் நிச்சயமாக உங்களால் முடியும். உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய டீம் ஒர்க் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. Thank you.